நாகப்பட்டினம் சிராஜ் நிசாங்கிறவங்க கேட்கிறாங்க, துல்ஹஜ் பிறை 1 முதல் 10 வரை அதிகம் நன்மைகள் செய்ய வேண்டும், அந்த 10 நாட்கள் செய்யும் நல்லவற்றுக்கு அதிக நன்மைகள் வழங்கப்படும் என்று ஹதீஸ் கேட்டும் படித்தும் இருக்கிறேன், அந்த 10 நாட்களுக்கு மட்டும் அல்லாஹ் என் சிறப்பித்து கூறுகிறான் அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு கருத்தை வந்து இன்னொருத்தரும் கேட்கிறாரு, சென்னை 2ல பானுங்கிறவங்க கேட்கிறாங்க, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 9 நாட்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்பவராக இருந்தார்கள் என அகமது அபுதாவு நசை போன்ற ஹதீஸ்களில் பதியப்பட்டுள்ளன. மொத்தத்தையும் நோன்பு நோற்க இயலாதவர்கள் எந்தெந்த நாட்களில் குறிப்பாக 8 அல்லது 9 துல்ஹஜ் நோன்பு நோற்பது சிறந்ததா என்று கேட்கிறாங்க. இந்த துல்ஹஜ் மாசத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். அல்லாஹ்வே என்ன செய்யறான்னு கேட்டா 89வது அத்தியாயத்தில் அந்த 10 இரவு இருக்கிற துல்ஹஜ் மாசத்தினுடைய 10 இரவு, துல்ஹஜ் மாசத்தின் 10 இரவும் அந்த அதை சொல்லல, அல்ல ஹதீஸ்ல அதான் விளக்கம் வருகிறது. வல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வல் அயாலின் அஷ்ரின், 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி வல் ஃபஜ்ருங்கிற அந்த சூறாவுல ஃபஜ்ரின் மீதும் அல்ல சத்தியம் செய்கிறான், 10 இரவுகள் மீதும் சத்தியம் செய்வதாக 89வது அத்தியாயத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், முதல் 1வது வசனத்திலையும் 2வது வசனத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த 10 இரவு என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கியிருக்கிறார்கள். ஒரு அடியான் செய்கிற அமல்களே மாமின் ஐயாமின், எந்த ஒரு நாளா இருந்தாலும் சரி, 365 நாள்ல, 360 நாள்ல, 355 நாள்ல பிறை கணக்குப்படி எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாமில் அஸ்ரி, இந்த 10 நாட்களை விட, இந்த 10 நாட்கள் செய்யற அமல நல்ல அமல் செய்யறதை விட வேற எந்த நாள்ல செய்யறது இவ்வளவு சிறந்தது ஆவாது, வேற எந்த நாளில் நீங்கள் செய்யற நல்லறமா இருந்தாலும் சரி அதெல்லாம் விட இந்த 10 நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய நல்லறம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப 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 அதிகப்படியான சிறந்தது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், உலல் ஜிஹாது ஃபீ சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது பண்றாங்களே அதை விடவுமா சிறந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா அதை விடவும் தான் சிறந்தது, ஆனா ஒரே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக ஜிஹாதுக்கு என்று புறப்பட்டு சென்று அவனுடைய உயிரையும் தியாகம் செஞ்சு பொருளையும் தியாகம் செஞ்சு திரும்பி வரலையே அவனை தவிர அந்த இடத்தை யாராலும் அடைய முடியாது. அது இல்லாம வேற எந்த அமல் செய்வதா இருந்தாலும் சரி இந்த 10 நாளில் செய்யற அமலுக்கு என்ன செய்யாது, ஈடாக ஆகவே ஆகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து புகாரியில நீங்கள் 969வது ஹதீஸ்ல பார்க்கலாம், திருமதியில 688வது ஹதீஸாவும் பார்க்கலாம். அப்ப இந்த 10 நாள்ல செய்யற அமல்களுக்கு ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அது ஏன் சொன்னாங்கன்னு கேள்வி கேட்கிறேன், கேள்வி என்னன்னு கேட்டா அது ஏன் சிறப்பித்து சொன்னார்கள், அதுக்கு நமக்கு வந்து காரணம் சொல்லப்படல. லைலத்துல் கத்ருக்கு வந்து சிறப்பு இருக்கிறது, 1000 மாசத்தை விட சிறப்பு இருக்கிறது, காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம், அன்றைக்குதான் குரான் இறங்கின ஒரு நாள், குரான் இறங்கின நாள்னால அந்த நாளுக்கு சிறப்பு இருக்குது. காரணம் ஹதீஸ்ல சொல்லப்பட்டா நம்ம என்ன செய்வோம், நம்மளே சொல்லிடுவோம், காரணம் சொல்லப்படலன்னா சொல்ல முடியாது. இந்த 10 நாள் என்ன அது என்னவா இருக்கணுமாடா ஊகிக்கிறதா இருந்தால் ஹஜ்ஜி செய்யறதுதான், ஹஜ்ஜுடைய காலம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செஞ்சது, அவங்க ஒரு குர்பானி கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த நாள்ல ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த 1ல ஆரம்பிச்சு 10ல இந்த கனவு வந்தது போனதெல்லாம் அந்த 10 நாட்களுக்குள்ள அது நடந்திருக்க கூடும். அந்த மாதிரியான ஒரு ஹஜ்ஜுடைய கிரியைகள் அதில் இருக்கிற காரணத்தினால, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொருந்தி கொண்ட காரணத்தினால, இந்த மாதிரி ஒரு தியாகம் அந்த மாசத்தில் நடந்த காரணத்தினால அந்த நாட்கள் எல்லாம் நெஞ்சிருக்கலாம் சிறந்த நாள் என்று சொல்லியிருக்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கலாம். ஆனா காரணத்தை ரசூல் நானே தான் சொல்றேன் தவிர ஹதீஸ்ல என்ன இல்ல, இந்த 10 நாள் ஏன் சிறந்தது என்பதற்கு காரணம் சொல்லப்படல, ஆனால் சிறந்தது என்பதில் என்ன இல்ல மாற்று கருத்து கிடையாது, கண்டிப்பா சிறந்ததுதான். அந்த நாள்ல நோன்பு வைத்தோமையானால், 10 நாள் நோன்பு வைத்தோமையானால் மற்ற நாளில் நோன்பு வைப்பதை விட சிறந்ததுதான். அந்த நாள்ல செய்யற தர்மங்கள் மற்ற நாட்களில் செய்யற தர்மங்களை விட சிறந்ததுதான், அதுக்கு ஈக்குவலா வேற எந்த நாள்ல செஞ்சாலும் நீங்க என்ன செய்ய முடியாது அடைய முடியாது என்பது உண்மை. அதே நேரத்தில் வந்து இன்னொருத்தர் கேட்டார்ல, துல்ஹஜ் மாசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 9 நாட்களும் நோன்பு நோற்பவராக இருந்தார்கள் சொல்றாங்க இல்லையா, அது வந்து அதுக்கு மாற்றமாகவும் ஹதீஸ் இருக்கிறது. ஹதீஸ் எப்படி வருதுன்னா, முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்கு கேட்டா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மா ரஐத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாயிமன் ஃபில் அஷ்ரி கத்து,
இந்த துல்ஹஜ் மாசம் பத்து நாட்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சு ஒருபோதும் நோன்பு வச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாசத்துல ஒரு தடவை கூட நோன்பு வச்சு நான் என்ன செய்யல, அந்த பத்து நாள்ல முதல் பத்து நாட்கள்ல நோன்பு வச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஹப்சார் அலி அல்லா ஒன்னா அவர்கள் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நீங்க சுட்டிக்காட்டின ஹதீஸ் இருக்குல்ல, அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய, ஆஷுரானா முஹர்ரம் மாசம் ஒன்பது பத்துல வைப்போமா இல்லையா, அந்த ஆஷுராவுடைய நோன்பு, இந்த துல்ஹஜ் பத்து நோன்பு, ஒவ்வொரு மாசம் வைக்கிற மூணு நோன்பு, சுபுக்கு முன்னாடி உள்ள ரெண்டரை காத்து, இந்த நான்கையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லை. நாலு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லையா, எந்த நாலு விஷயம், சுபு துளைக்கூடிய முன் சுன்னத்து அதை விட்டதே கிடையாது, ஒவ்வொரு மாசமும் வைக்கிற மூணு நோன்பு அதை விட்டதே கிடையாது, துல்ஹஜ் மாசம் பத்து நோன்பு அதை விட்டதே கிடையாது, முஹர்ரம் மாசம் ஆஷுரா நோன்பு அதை விட்டதே கிடையாது என்று இன்னொரு மனைவி அறிவிக்கிறாங்க. ஒரு மனைவி அறிவிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பு வச்சதே இல்லைன்றாங்க, இன்னொரு மனைவி அறிவிக்கிறாங்க விட்டதே இல்லைங்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா, அவங்களோட தங்கி இருக்கும் போது வச்சிருந்திருக்க மாட்டாங்க, இவங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கும் போது வச்சிருந்திருப்பாங்க. அதுல நம்ம ரெண்டுக்கும் பேலன்ஸ் என்ன வழங்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்து நாட்கள்ல நோன்பு வச்சியும் இருக்கிறார்கள், வைக்காமல் முழுசாகவே அறவே வைக்காமல் இருந்திருக்கிறார்கள், அதனாலதான் ஆயிஷா நாயகி அறவே வச்சது இல்லைன்னு சொல்றாங்க. அது கட்டாயம் இல்லைங்கிற அளவுக்கு என்ன செய்யலாம், அதை விளங்கிக் கொள்ளலாம். வச்சா சிறந்ததுதான், ஏற்கனவே அந்த சிறப்பு இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில அந்த நாட்கள் நோன்பு வச்சோம்னா சிறந்தது. நீங்க ஒன்பது மட்டும் நோன்பு வச்சீங்கன்னா என்ன செய்ய, பத்து தான் வைக்க முடியாத, பத்தாவது நாள் வைக்க முடியாது, பிறநாள் ஆகி போயிடுது. ஒன்பதுல வச்சீங்கன்னு சொன்னா அதுக்குரிய நன்மை கிடைக்கும், எட்டுல வச்சீங்கன்னா அதுல உள்ள நன்மை கிடைக்கும், ஒன்பது நாள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்குரிய நன்மை கிடைக்கும். வைக்காம இருந்தா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்காமலும் இருந்திருக்கிறாங்க என்று ஆயிஷா நாயகி சொல்றதுனால அது பெரிய பாரதூரமான குற்றம்னு வராது. அது இன்னொரு புரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்து நாள் நோன்பு விட்டது இல்லைன்னு வருதுல்ல, அந்த பத்து நாள் நோன்பு விட்டது இல்லைன்னா அந்த நாலுக்கு பேர் பத்து நாளா இருக்கனால அப்படி சொல்றாங்களே தவிர பத்தாவது நாள் நோன்பு வைக்கவே முடியாது. பத்தாவது நாள் என்பது பெருநாளா இருக்கிற காரணத்தினாலையும், ஏன்னா அஞ்சு நாட்கள் வந்து நோன்பு நோக்குற ஹராம் இருக்கிறது, இந்த அஞ்சு நாள் நோன்பு பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது. அதே மாதிரி ஹஜ்ஜி பெருநாள், அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், நாலு நாள் ஹஜ்ஜி பெருநாளைக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மூணு நாளைக்கும் ஆக நாலு நாட்கள், நோன்பு பெருநாள் ஒரு நாள், ஆக அஞ்சு நாட்கள் வந்து நோன்பு நோக்கிறது வந்து தடுக்கப்பட்டிருக்கிற ஹராம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஐயாமு அக்லின் வஸ்ஷுர்பின், உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள் என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால அந்த ஹப்சானாகி சொல்றாங்களே துல்ஹஜ் பத்து நாள் நோன்பு நோட்டுறாங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒன்பது நாள் தான் அர்த்தம், ஏன்னா பத்துக்கு வைக்க முடியாதுங்கிற காரணத்தினால, அது ஹராமா இருக்கிற காரணத்தினால, அந்த பத்து நாள்ல பத்து சிறந்த இரவா இருக்கிற காரணத்தினால அவங்க ஒன்பதுங்கிற இடத்துல பத்தா சொல்லிட்டாங்க அப்படின்னு அது புரிஞ்சு கொள்ள வேண்டும். பத்துல கண்டிப்பா வைக்கவே கூடாது.